அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய கருக்குழாய் அடைப்பு. பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போவதற்கான முக்கியமான காரணங்களில் இந்த கருக்குழாய் அடைப்பும் ஒரு காரணமாக இருக்கு. ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எதனால் உருவாகுது, இதை வந்து சர்ஜரி மூலம் மட்டும்தான் தீர்வு காண முடியுமா, இல்லை இந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் இருந்தால் செயற்கை கருத்தரிப்பு முறை மட்டும்தான் தீர்வா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் வரதுக்கு காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அட்ரினல் அப்படிங்கிற ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ்னால நிறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு உருவாகுது. இந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக நம்மளுடைய பீரியட்ஸ் டைமில் கீழ் நோக்கி வரத்துக்கான ரத்தம் மேல் நோக்கி போகும் பொழுது அந்த கருக்குழாய் வழியாக அந்த ரத்தம் போகும். அந்த நேரத்தில் அந்த ரத்தம் அங்கே படியறதுனால நமக்கு கர்ப்பப்பையில் ரத்தம் திக்காக படிஞ்சிக்கிட்டே வர மாதிரி, எண்டோமெட்ரியல் திக்கனிங் டெவலப் ஆகிட்டே வர மாதிரி கருக்குழாய்க்குள்ளேயும் எண்டோமெட்ரியல் திக்கனிங் டெவலப் ஆகிட்டே வரும். அது நம்ம கருக்குழாயோடைய துளைகளை அடைச்சி நம்மளுடைய ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளே போகிறதை வந்து தடுத்துரும். இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிற முறை அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா எக்கு நம்மளுடைய ஓவரீஸ்லேருந்து ரெடியாகி வெளியே வரும். அதை வந்து கரெக்டாக 14th-15th டே ரிலீஸ் ஆன உடனே நம்ம கர்ப்பப்பைக்குள்ள ஃபிம்ப்ரியேஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, கருமுட்டையை வந்து பிடிச்சி கொண்டு போய் கருக்குழாய்க்குள்ளே நிறுத்திடும். கரெக்டாக நம்மளுடைய ஸ்பெர்ம் ரெடியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெர்ம் நீந்தி போய் கருக்குழாயை அடைஞ்சிரும். கருக்குழாயோடைய நடுப்பகுதிகளில் தான் அந்த கருமுட்டையும் நம்மளுடைய ஸ்பெர்மும் இணைஞ்சு கர்ப்பமாகி நமக்கு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும், கருமுட்டையாக டெவலப் ஆகும். அந்த எம்ப்ரியோ கரெக்டாக நீந்தி வந்து கரு உருவானதுலேருந்து 8வது நாள் கர்ப்பப்பையோடைய சதைக்குள்ளே போய் படிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இந்த நிலை தான் இயற்கையாக நடக்கும். அதுக்கு பதிலாக எக்கு வந்து நம்ம யுட்ரஸ்லேருந்து ட்ராவல் ஆகி கருக்குழாய்க்கு போயிடும், ஸ்பெர்மும் அதே மாதிரி வந்து சேர்ந்துரும். இந்த ரெண்டும் கருக்குழாய்க்கு நடுவில் கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த இடத்துல உருவான அந்த அடைப்பு காரணமாக அந்த கரு அங்கேயே தங்கிடும், அந்த எம்ப்ரியோ அங்கேயே தங்கிடும். ஒரு 4 வாரம் 5 வாரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சியும் பாசிட்டிவாக காமிக்கும். யூஸ்வலாக நம்ம 2 மாதம் 45 நாள் கழித்து தான் ஸ்கேன் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம டியூப்பில் அந்த கரு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ராஃபிக் ஹார்மோன் வந்து ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணாலும், HCG ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ்னு காமிக்கும். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்துருவோம். கரெக்டாக 2 மாதம் 6 வாரம் கழித்து நமக்கு வயிற்றில் ஒரு வலி ஆரம்பிக்கும். எதனால் வலி வருதுன்னு போய் டாக்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த கருக்குழாய் வந்து சில பேருக்கு வந்து கரு வளர்ந்து அந்த கருக்குழாய் வெடித்து ஓப்பன் அப்டமன் சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணுற மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சில பேருக்கு ஏர்லியராகவே டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்போவே அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியை வந்து அபார்ட் பண்ணிவிட்டு டியூபை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தேடுறாங்க. ஆனால் இதை வந்து ரெண்டு பக்கம் நமக்கு டியூபல் பிளாக் இருந்து ஒரு பக்கம் கருக்குழாய் ரிமூவ் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கமும் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இயற்கை மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. இல்லை ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லைன்னு போய் டாக்டரை போய் நம்ம பார்த்து ஸ்கேன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரெண்டு பக்கமும் அடைப்பு இருக்குது, நமக்கு வந்து HCG பார்க்கும் பொழுது டியூபல் பிளாக் ரெண்டு பக்கமும் இருக்குது, ரெண்டு பக்கமும் ஸ்பில் இல்லை அப்படின்னு நமக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். அப்போது அந்த மாதிரி கருக்குழாய் அடைப்பு ரெண்டு பக்கமும் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு தீர்வு வந்து செயற்கை கருத்தரிப்பு முறைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயற்கை வைத்தியத்தில் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவசியமே கிடையாது. என்ன காரணம்னா, சித்தர்கள் கர்ப்பப்பையில் என்ன விதமான அழுக்கு தங்கி இருந்தாலும், எந்த விதமான பாசிகள் தங்கி இருந்தாலும், என்ன விதமான கிருமி தொற்று இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் மருத்துவ முறைகளை சொல்லியிருக்காங்க. அதை வந்து டீடாக்சிஃபிகேஷன் டெக்னிக்னே நம்ம சொல்கிறோம், உடற்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறை. அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளியேற்ற டெக்னிக் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை வந்து மருந்துகள் மூலியமாகவே நம்ம அந்த
கருக்குழாய் அடைப்பை வந்து சரி பண்ணி இயற்கையான முறையில் கர்ப்பம் தரிக்க வைக்க முடியும். ஒரு டியூப் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு டியூபை ரிமூவ் பண்ணிட்டோம் எக்டோபிக் ப்ரெக்னன்சினால் இன்னும் ஒரு டியூப் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கூட நம்ம இயற்கையான முறையில் கன்சீவ் ஆகிறதுக்கான தீர்வுகளை நம்மளால் வழங்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன வைத்தியங்கள் பண்ணினாலே போதுமானது. பீரியட்ஸ் டைமில் நம்ம வந்து நிறைய வந்து எள் நீர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் பீரியட்ஸ் டைமில் நிறையா சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து நம்ம இரத்த கழிவுகள் கர்ப்பப்பையில் தங்காமல் வெளியேற்றுறதுக்கான முறைகள். இதை தாண்டி ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் இருக்குங்கிறவங்க சரியான சித்த மருத்துவரை நாடி அதுக்கான வைத்தியம் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் இந்த கருக்குழாய் அடைப்பை வந்து நிரந்தரமாக நம்மளால் சரி பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.